சாயிரா, என் அன்பு குழந்தையே, எந்த உறவு உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை ஏற்படுத்தி தரப்போகிறேன். இதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கருங்காலி குச்சியை ஒருமுறை தொட்டுவிடு. உன்னுடைய மனதில் யாரை நினைக்கிறாயோ அவரே உன்னுடைய ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நாளை உறுதியாக ஏற்படும். மனம் கலங்காதே, உன் உயிரான உறவு உன்னிடம் பேசவில்லை என்று மனம் கலங்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன் கண்ணீரை துடைத்து உன் உயிரான உறவு மனம் மாறி உன்னிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் கலங்காதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர் எதுவாக இருந்தாலும் அதை துடைத்து உன் மனதை குளிர வைக்கிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் போராட்டம் என்பது நிரந்தரம் இல்லை என்பதை நீ மனதார உணர்ந்துகொள். உன்னுடைய நிலை மிக சீக்கிரம் மாறப்போகிறது. உன்னுடைய இப்போது நீ இருக்கும் நிலை நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்லதாக மாறப்போகிறது. அதை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். யார் பிடியில் உன் உயிரான உறவு சிக்கியிருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன். கவலை கொள்ளாதே, நாளை நீ நினைத்தது நடந்தே தீரும். யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்து கொண்டு ஸ்டீம் கிளீம் காமாக்கியா நம, ஸ்டீம் கிளீம் காமாக்கியா நம, ஸ்டீம் கிளீம் காமாக்கியா நம என்று உன் மனதார மூன்று முறை சொல்லிவிட்டு இந்த கருங்காலி குச்சியை ஒருமுறை தொட்டுவிடு. உன்னுடைய மனதில் யாரை நினைக்கிறாயோ அவரே நாளை உன்னை அழைத்து பேசுவார். ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார். இதை உன் சாயப்பா இன்றைய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். ஓம் சாயிராம். வாழ்க வளமுடன்.